நான் உங்களுக்கு வரவேற்ற போஸ்டர்களை இன்னைக்கு வந்து கிழிச்சிருக்காங்க. உங்க தொண்டர்கள் ஒட்டின போஸ்டர் வந்து அதிமுக கிழிச்சதா வந்து ஒரு பரபரப்பான செய்தி போடுது. அதாவது தம்பி, ஒருத்தங்க யாரா இருந்தாலும் சொல்றேன், ஒருத்தங்க போஸ்டர் கிழிக்கிறாங்கிறத நான் என்னைக்குமே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து 89 தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மாவுக்கும் நடந்துருக்குது. மக்கள் மனசுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு தான் பார்க்கணுமே ஒழிய, இந்த பேப்பரை கிழிக்கிறது அது இதெல்லாம் நான் எடுத்துக்கிறதே இல்லைப்பா. விஜய் மாநாட்டார் அவர் கொள்கையெல்லாம் இது சொல்லிட்டாரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் மாநாட்டார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு? இல்லை, அதை வந்து மக்கள் தான் சொல்கிறாங்க. ஆதிப்பட்ட முறையில் சொல்கிறது இல்லை. எல்லோரும் வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம், அதை யாரும் தடுக்கவே முடியாது. அதனால இதை பற்றி தனிப்பட்ட கருத்துங்க. முதல்ல திமுக இருந்தபோது கிட்டத்தட்ட 6000 கூட்டங்களை பேசிட்டார். அம்மா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்ன கிட்டத்தட்ட 10 வருடம் வந்து வேலை செஞ்சிருக்காரு. நான் எதுக்காக எனக்கு சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து பெரியார் சொன்ன கருத்துக்களில் சில கருத்துக்கள் நமக்கு ஏற்புடையதாக இருக்காது, பல கருத்துக்கள் ஏற்புடையதாகவும் இருந்தது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், அதான் சமூக நீதி. அதை வந்து திராவிட தலைவர்கள்லாம் செஞ்சுருக்காங்க. செஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பட்டி தொட்டியில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் நல்ல ஒரு படிக்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. நம்ம யாரையுமே தட்டி கேட்போம், அதை நமக்கு கொடுத்தது யார்? ஒரு பக்கம் பெரியாரை சொல்லலாம், ஒரு பக்கம் அண்ணாவை சொல்லலாம். நல்ல வளர்ந்து வந்திருக்கோம். ஜாதி மதம் இதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை. அதனால் இப்போ நம்ம வந்து சமூக நீதினு சொல்கிறோம். அந்த சமூக நீதியெல்லாம் எல்லா தலைவர்களும் நம்ம இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக புரட்சி தலைவரும் சரி அம்மாவும் சரி 68% நம்ம வந்து 9வது அட்டவணையிலே சேர்த்துட்டோம். எந்த அளவுக்கு ராஜதந்திரமாக அம்மா செயல்பட்டுருக்காங்கங்கிறது இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா மாநிலத்துலேயும் அது நடைமுறையில் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதை பண்ணிட்டு போனது யார், செஞ்சுட்டு போனது யார்? அம்மா தான். அதனால் எங்கே வேணாலும் பர்சன்டேஜ் பேசலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பேச முடியாது. பேச முடியாத அளவுக்கு அதை ஸ்ட்ராங்காக வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தான் சமூக நீதி. எல்லாமே நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம். 2026 ஆட்சி அமைந்திருக்கீங்க, 2026 அம்மா ஆட்சி அமைந்திருக்கீங்க. ஆனால் கட்சியை ஒன்று சேர்க்காம எப்படி அந்த ஆட்சி அமைக்க? மக்கள் யாரை விரும்புவாங்கன்னு தெரியல. ஒரு வருஷம்தான் இருக்குது. அதனால எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. நம்ம தமிழ்நாட்டு தெரியாம ஏதாவது நடக்குமா? எல்லாமே நல்லா நடக்குமா?